விழுப்புரம் அருகே சந்திரயான் 3 விண்கலத்தை பார்த்து விதவிதமான காகித ராக்கெட்டுகளை செய்து காற்றில் பறக்கவிட்ட குழந்தைகளின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதனை கொண்டாடும் விதமாக விழுப்புரத்தில் குழந்தைகள் சிலர் சந்திரயான் 3 விண்கலத்தைப் போலவே பேப்பர் ராக்கெட்டுகளை செய்து காற்றில் பறக்கவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அபாயகரமான வளைவு பகுதியில் சிமெண்ட் கற்கள் ஏற்றி வந்த கனரக லாரி கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்று காலை சிமெண்ட் கற்களை ஏற்றுக்கொண்டு புதுக்கடை நோக்கி வந்து கொண்டிருந்த கனரக லாரி ஒன்று பாலூர் பகுதியில் வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தில் இருந்த கற்கள் அனைத்தும் சாலையில் குவிந்ததுடன் வாகனமும் சேதமடைந்தது. இதில் வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் பலத்த காயங்களுடன் லாரிக்குள் சிக்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் லாரியுள் சிக்கி இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அரசு பள்ளி சத்துணவுக்கூட கதவை உடைத்து அரிசியை காட்டு யானை சாப்பிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு சமைப்பதற்காக அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு பள்ளிக்குள் நுழைந்த காட்டு யானை சத்துணவு கூடத்தின் கதவை உடைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த அரிசி பருப்பு போன்றவற்றை சாப்பிட்டது. சிவகங்கை அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மதுரை நெடுஞ்சாலையில் மருது பாண்டியர் நினைவாக பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. போட்டியில் புதுக்கோட்டை, தேனி, கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 55 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை அப்பகுதி மக்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் 5 குழந்தைகள் உட்பட 8 தமிழர்கள் அகதிகளாக ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்தனர். இலங்கையில் நிலவி வரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். அவர்களில் பலர் வாழ வழியின்றி தங்களது வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த வண்ணம் உள்ளனர். இதனிடையே யாழ்ப்பாணத்தில் இருந்து கள்ளத்தனமாக படகில் தனுஷ்கோடிக்கு 5 குழந்தைகள் உட்பட 8 தமிழர்கள் அகதிகளாக வந்துள்ளனர். காய்கறிகளின் விலை உயர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க அதிக அளவில் குவிந்தனர். வரத்து குறைவு காரணமாக தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி உள்ளிட்ட காய்கறிகளின் விலைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் காய்கறிகள் வாங்குவதை விடுத்து மீன்களை வாங்க தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்தனர். மீன்களின் விலைகள் குறைவாக காணப்பட்டதால் பொதுமக்கள் மீன்களை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆத்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மன்னூர் காப்புக்காடு மலைப்பகுதியில் வனச்சரகர் தலைமையில் களப்பணியாளர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 2 இருசக்கர வாகனத்தில் 6 பேர் ஒரு கள்ள நாட்டு துப்பாக்கியுடன் மான் உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாட சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனச்சரக அலுவலர் அவர்கள் 6 பேரையும் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன், மகேந்திரன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் இருந்து கள்ள நாட்டு துப்பாக்கி மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பல கோடி ரூபாய் நிதியை கையாடல் செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த அரடாப்பட்டு பகுதி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் கடந்த 3 வருடங்களாக மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதையும் செய்து கொடுக்காமல் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் 4 பேர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
மேலும் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட 70 பக்கங்கள் கொண்ட வரவு செலவு ஆவணங்களை திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவாக கொடுத்தனர். மேலும் மோசடி செய்த பல கோடி ரூபாய் பணத்தை திரும்ப வசூலிக்க வேண்டும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கரை பதவி நீக்கம் செய்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை குற்றால சீசன் களை கட்டுவது வழக்கம். அந்த வகையில் ஒரு மாத தாமதத்திற்கு பின் குற்றால சீசன் களை கட்டத் தொடங்கியுள்ளது. விடுமுறை தினத்தை ஒட்டி இன்று அருவிகளில் குளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குற்றால மெயின் அருவி, 5 அருவி, சிற்றருவி, பழைய அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மதுரை அருகே வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் நகையை திருடிச் சென்ற மூதாட்டியின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெற்கு மாசி வீதி பகுதியைச் சேர்ந்த அழகர் என்பவரின் மகள் வீட்டு வாசலில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது குழந்தையின் கையில் அணிந்திருந்த தங்க வளையல் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது மூதாட்டி வெங்கடேஸ்வரி என்பவர் குழந்தை அணிந்திருந்த நகையை கழட்டிக்கொண்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. வெங்கடேஸ்வரியை கைது செய்த போலீசார் தங்க வளையலையும் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியில் ரேஷன் கடை விற்பனையாளரிடம் பறக்கும் படை வட்டாட்சியர் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராசு வீதி நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் ரேஷன் கடையில் விஜயகுமார் என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் மாவட்ட பறக்கும் படை வட்டாட்சியர் இளங்கோ மாதம் முதல் மாமூல் தர வேண்டும் என கேட்டதாக தெரிகிறது. ஜாயின் பண்ண இளங்கோ அவர்கள் வந்து தொடர்ந்து லஞ்சம் கேட்டு மிரட்டினு வந்தார். நீ கொடுக்குறீங்கன்னா உன் மேலே நடவடிக்கை எடுத்துடுவேன் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டினே வந்தார். கடைக்கு வெளியே இருந்து ஆய்வுன்ற பேரில் வந்து என் மேலே 7,950 ரூபா ஃபைன் போட்டு உன்னை காலி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கடைக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பிரசவத்தின் போது குழந்தையின் 2 கைகள் முறிந்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். செய்யூர் வட்டம் கொடூர் கிராமத்தைச் சேர்ந்த துறையின் மனைவி ஜெயஸ்ரீ கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை குழந்தை பிறந்தபோது குழந்தையின் 2 கைகள் முறிந்துள்ளன. இதனால் குழந்தை ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குழந்தையின் தந்தை மருத்துவர்களிடம் கேட்டதற்கு மருத்துவர்கள் சரியான விளக்கம் அளிக்காததால் ஆத்திரமடைந்த துறை செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் மருத்துவர்கள் மீது புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அதிக சுமையுடன் நின்று கொண்டிருந்த லாரி ஒன்று வாய்க்காலில் சரிந்து விழும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. லிங்காரெட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த நாராயணமூர்த்தி கும்மிடிப்பூண்டியில் இருந்து லாரியில் அலுமினிய நுகல்களை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது லிங்காரெட்டிப்பாளையத்தில் உள்ள தனது வீட்டின் அருகே உள்ள வாய்க்கால் அருகே லாரியை நிறுத்தியுள்ளார். அந்த இடத்தில் மழை பெய்து சேரும் சகதியுமாக இருந்ததால் லாரி உள்வாங்க தொடங்கி வாய்க்காலுக்குள் தலைக்கு புறக்க விழுந்தது. ராணிப்பேட்டையில் மதுபோதையில் அரசு பள்ளியின் பூட்டை உடைத்து வருகை பதிவேடு உள்ளிட்டவற்றை கொளுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டையை அடுத்த குமணந்தாங்கல் கிராமத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை இப்பள்ளியின் பூட்டை உடைத்த மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்து பள்ளியில் இருந்த வருகை பதிவேடு மற்றும் மின்சாரம் கணக்கெடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றை கொளுத்தியுள்ளார். தகவலின் பேரில் சிப்காட் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் மதுபோதையில் இச்செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர்.
திண்டிவனம் வெள்ளிமேடுபட்டை பகுதிகளில் ஏடிஎம் மையங்களை குறிவைத்து பணம் எடுத்து தருவதாக கூறி நூதன முறையில் ஒரு கும்பல் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் இரண்டு பேரை கைது செய்து விசாரணை செய்தனர். இதில் அவர்கள் இருவரும் ஏடிஎம் மையத்தில் நூதன முறையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 48,000 ரூபாய் மற்றும் 81 ஏடிஎம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனா்.